திருவிக்கா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களோட முயற்சியால பணந்தோப்பு காலனிக்கும் நேரு ஜோதி நகருக்கும் இடையில இருந்த தடுப்பு சுவர் அகற்றப்பட்டு மக்களோட பயன்பாட்டிற்காக அங்கு வழி திறக்கப்பட்டிருக்கு. இது பத்தி தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டுள்ள திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தலின்படி கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோரோட ஆலோசனைப்படி நாம் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக பணந்தோப்பு ரயில்வே காலனிக்கும் நேரு ஜோதி நகருக்கும் இடையில இருந்த தடுப்பு சுவர் அகற்றப்பட்டது. திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 71வது வார்டு நேரு ஜோதி நகரில் பணந்தோப்பு ரயில்வே காலனி வழிய அப்பகுதி பொதுமக்கள் கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலா பயன்படுத்தி வந்தாங்க. பணந்தோப்பு ரயில்வே காலனி வழியா ஏகாந்திபுரம், நேரு ஜோதி நகர், பிரிஸ்லி நகர் செட்டில்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் அந்த ரயில்வே வழியின தங்களோட அன்றாட தேவைக்காக பயன்படுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பணந்தோப்பு ரயில்வே காலனியில உள்ள பள்ளியில பயிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் அந்த வழியின பயன்படுத்தி வந்தாங்க. அந்த வழி கடந்த சில மாதங்களுக்கு முன் ரயில்வே நிர்வாகத்தால குறுக்கே தடுப்பு சுவர் எழுப்பி அடைக்கப்பட்டது. இதனால அந்த வழியே சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்ல வேண்டியிருந்த பெரும் இன்னலுக்கு ஆளாயினாங்க. இதனால அந்த வழியே சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்ல வேண்டியிருந்த பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். அது மட்டுமின்றி அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களும் அந்த மதில் சுவரை தாண்டி குதித்து செல்லும் போது பிள்ளைகள் கால் தவறி கீழே விழுந்து காயங்கள் பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருந்து வந்துச்சு. பள்ளி குழந்தைகள் மட்டுமல்ல, தாய்மார்களும் பெண்களும் மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்கு பிற அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்குமே அந்த சுவரின் மீது ஏறி குதித்து செல்வதுமாய் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருந்தாங்க. இது குறித்து நேரு ஜோதி நகர் குடியிருப்போர் நல சங்கத்தை சேர்ந்தவங்க எனக்கு தகவல் சொன்னதோட அடிப்படையில் நான் நேரில் போய் அந்த இடத்த பார்வையிட்டு இது பத்தி ரயில்வே துறையினோட DRM அவர்களை சந்திச்சு இந்த தடுப்பு சுவர் தொடர்பா மனு கொடுத்தேன். அதனை தொடர்ந்து பல கட்டங்கள்ல தடுப்பு சுவரை அகற்றுவது தொடர்பா ரயில்வே தொழிற்சங்க தலைவரை சந்திச்சு ஆலோசனை நடத்தினேன். இந்த தடுப்பு சுவர் கட்டியதால பொதுமக்கள் தங்களோட அன்றாட பணிகளுக்கு சுமார் 3 முதல் 4 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று சுத்தி வர்ற நிலை இருக்கிறதா நான் தெரிவிச்சேன். கடந்த 2 மாத காலமா நான் மேற்கொண்ட முயற்சிக்கு பிறகு தற்போது ரயில்வே துறையின் அதிகாரிகள் நேரடியா நேரு ஜோதி நகருக்கு வருகை தந்து ஊழியர்களை வைத்து அந்த தடுப்பு சுவரின அகற்றி தந்தாங்க. அந்த தருணத்துல அங்கு கூடியிருந்த நேரு ஜோதி நகர், ஏகாங்கிபுரம், பிரிஸ்லி நகர் வாழ் பொதுமக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு பதிவிட்டிருக்காரு. தங்களுடைய மகிழ்ச்சியின வெளிப்படுத்தும் விதமா அப்பகுதி வாழ் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு கொடுத்தும் நன்றி தெரிவிக்கும் விதமா தாயகம் கவி மற்றும் வருகை தந்திருந்த ரயில்வே துறையின் அதிகாரிகளுக்கும் சால்வை அணிவிச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நீண்ட காலமா இருந்த கோரிக்கைக்கு தீர்வு கண்டதன் மூலமா திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை பொதுமக்களும் பாராட்டி வர்றாங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.